2022-23 நிதியாண்டில் தமிழ்நாட்டின் வருவாய் பற்றாக்குறை 7,000 கோடி ரூபாய்க்கு மேல் குறையும். பயிர்க்கடன், நகைக்கடன், சுய உதவிக் குழுக்களின் கடன் தள்ளுபடிக்காக 4,131 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் பட்ஜெட் உரையில் அறிவிப்பு. அரசு பள்ளிகளில் தேவையான கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த 7,000 கோடி ரூபாய் செலவில் புதிய திட்டம். உயர்கல்வி பயிலும் அரசு பள்ளி மாணவிகளுக்கு மாதந்தோறும் 1,000 ரூபாய் உதவித்தொகை தமிழக பட்ஜெட்டில் அறிவிப்பு. காவிரி வடிநிலப் பகுதியில் பாசன அமைப்புகளை புணரமைக்க 3,384 கோடி ரூபாய் ஒதுக்கீடு பட்ஜெட்டில் அறிவிப்பு. தமிழக அரசின் பட்ஜெட் ஏமாற்றம் அளிக்கிறது, எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கருத்து. நாளை வேளாண் துறைக்கான நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படும். கூட்டத்தொடர் 24ஆம் தேதி வரை நடைபெறும். பேரவைத் தலைவர் அப்பாவு அறிவிப்பு. பெண் கல்வி, உடல் ஆரோக்கியம், யோகா குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தியதில் ஊடகங்களின் பங்கு மகத்தானது பிரதமர் நரேந்திரமோடி. நாடு முழுவதும் ஹோலி பண்டிகை உற்சாக கொண்டாட்டம், தலைவர்கள் வாழ்த்து.